الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده على من لا نبي بعده ولا أمة بعد أمته ولا شريعة بعد شريعته ولا كتاب بعد كتابه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை இவ்வுலகில் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிய பின் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயலிலே இஃத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்தெந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியுள்ளானோ கட்டளை விதித்துள்ளானோ என்ற அளவு அந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்கள் பாவமானது ஹராமானது அதனை செய்வதனால் இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிப்பீர்கள் என்பதாக எச்சரித்துள்ளானோ விளக்கியுள்ளானோ அத்துணை ஹராமான பாவமான செயல்களில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு முஸ்லீம்களாகிய எங்களுக்கு எந்த கண்ணியமான இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஒரு வழிகாட்டியாக தந்தானோ அந்த முழு இஸ்லாத்தையும் ரெண்டு சாராம்சமாக முழு இஸ்லாத்துடைய கடமைகளையும் ரெண்டு பகுதிகளாக பிரித்து தந்திருக்கிறான். முதலாவது சொல்லுவோம், ஹுகூகுல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் தொழுக நோம்பு ஜகாத் ஹஜ் குர்ஆன் திலாவத் ஜிக்ர் தான தர்மம் இப்படியான எத்தனையோ நல்ல அமால்கள் இபாதாத்கள் இவைகள் எல்லாமே ஹுகூகுல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். ரெண்டாவது அம்சம் ஹுகூகுல் இபாத், உலகத்தில் வாழக்கூடிய காலத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள். மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில இதுக்கு வச்சிருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஹுகூகுல்லாஹுடைய விஷயத்துல ஒரு அடியான் தொழுகையுடைய விஷயத்துல நூத்துக்கு நூறு ஹுஷு ஹுதுவோட தொழுகிறாரு. தான தர்மங்கள்ல ஊர்ல பேர் சொல்ற மாதிரி இவர் தான தர்மங்கள்ல இருக்கிறாரு. நோன்புடைய விஷயத்துல ஃபர்லான நோன்பு சுண்ணத்தான நோன்பு வாழ்க்கையில தவறாம புடிச்சு வராரு. தஹஜ்ஜுத்துக்கு பள்ளிக்கு வரக்கூடிய மனிதர் வித்ர் தொழுகைக்கு பின்னால்தான் வீட்டுக்கு போறாரு. அந்த அளவுக்கு தொழுகையில மதிமயங்கி மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஹுகூகுல்லாஹ்வுடைய விஷயத்துல நூத்துக்கு நூறு அங்க சம்பூர்ணமானவரு. ஆனாலும் ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய கடமைகளை நிறைவேற்ற விஷயத்துல ஏதாவது குறைபாடு செஞ்சிட்டாரு, மக்களுடைய மனம் உடையிற மாதிரி நடந்துட்டாரு, இவருடைய பேச்சால யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அன்பான பெரியோர்களே சகோதரே, இவர்களுடைய தஹஜ்ஜுத் நோன்பு ஜகாத் தான தர்மங்கள் ஹஜ்ஜி இவைகள் எதுவுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எந்த தேவையுமே இல்லை. எனவே கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதருடைய இபாதத்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தாரு என்றத பாக்குறதுக்கு முன்னால அல்லாஹ் பார்க்கக்கூடிய ஆக முதலாவது முக்கியமான இடம் தான் இந்த அடியான் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல
பிற சகோதரர்களுக்கு தன்னுடைய உறவுகளுக்கு எந்த அமைப்புல வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுடைய கருத்து, ஒரு மனிதர் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அவரால் எந்த ஒரு மனிதரும் பாதிக்கப்படல, யாருடைய உள்ளமும் நோகல்ல, யாருடைய கண்ணியத்துக்கோ குறைபாடு வரல, கியாமத்துடைய நாளையில இவருக்கு பெரிய அளவுல இபாதத்கள் இல்லாட்டியும் இவருடைய செயல்பாடுகள் மக்களுடைய விஷயத்துல நல்லதாக இருந்துச்சா, அதை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துக்குரிய மனிதனாக அவரை முடிவு செய்யறான். அன்பான பெரியோர்களே, சகோதரே, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல மனிதர்கள் மனிதர்களோட நடக்கக்கூடிய கடமைகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பங்குகளை வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு எப்படி கணவனாக இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படியான ஒரு தந்தையாக இருக்கணும், தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு எப்படியான ஒரு அண்டை வீட்டாராக இருக்கணும், பிற மத சகோதரர்களுக்கு எப்படி ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்கணும். பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல எல்லா விதமான முறையிலையும் மனிதனோட தொடர்பு பண்றான். ஒவ்வொரு கட்டத்திலையும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்குது. அதுல ஆக முக்கியமான ஒரு இடம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு முக்கியம் செலுத்தினாங்களோ அத போல வேற எந்த விடயங்கள்லயுமே முக்கியம் செலுத்தப்படல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் தான் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல. நாங்க எல்லாருமே இந்த உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு ரெண்டு உயிர்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்று எங்களுடைய தாய், இன்னொன்று எங்களுடைய தந்தை. இந்த ரெண்டு உயிரும் இல்லாம இந்த உலகத்துக்கு மூணாவது உயிரொன்று வாரது சாத்தியம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாயையும் தந்தையும் ஒரு முக்கியமான அஸ்பாபாக வச்சிருக்கிறான். எனவே ஒரு குழந்தை துன்யாக்கு வரக்கூடிய நாள்ல தன்னுடைய தொழுக, தன்னுடைய நோன்பு, தன்னுடைய ஜகாத், தன்னுடைய ஹஜ்ஜி இவைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய கடமைகள் ஆக முதலாவது கடமை இவருடைய உறவுடைய கடமை. தன்னுடைய தாயுடைய உறவை எப்படி இவர் மெயின்டைன் பண்ணணும், தன்னுடைய தந்தையுடைய உறவு இதை எப்படி அவர் கியாமத்து நாள் வரைக்கும் சரியான முறையில நிறைவேற்றணும் என்றதை இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தந்து கொண்டிருக்குது. அன்பான பெரியோர்களே, சகோதரே, பரவலாக நாங்க பார்க்கலும் பெற்றோர்கள் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல பல கனவுகளோட திட்டங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்துல பல எதிர்பார்ப்புகளோட வந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பெற்றோர்கள்லையும் அதிகமாக பேசப்படுறது ஒரு தாயுடைய கடமை. ஒரு பிள்ளை அந்த தாயுடைய விஷயத்துல எவ்வளவு நன்றியோடு இருக்கணும், எவ்வளவு மிருதுவாக இருக்கணும், எவ்வளவு நல்ல முறையில நடக்கணும் என்ற எல்லா விஷயங்களுமே உலகத்துல பரவலாகத்தான் பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஆனாலும் பேசப்படாத ஒரு இடம், சில நேரங்கள்ல எங்கட புத்தில கூட நாங்க தாயை விட பணிய வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் தந்தையுடைய அந்தஸ்து. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, வரலாறுகள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல, குர்ஆன் ஹதீஸுடைய அத்தாட்சிகள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல இஸ்லாம் எந்த விதத்திலையுமே ஒரு தாய ஒரு தந்தையை விட கண்ணியப்படுத்தினதாக எங்கேயுமே இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தந்தைய தாயை விட கண்ணியப்படுத்தினான் என்பதாகவும் இல்ல. எந்த இடங்கள்ல அல்லாஹ் தந்தைய சொல்றானோ அதே மாதிரி தாயையும் சொல்லியிருக்கிறான். எந்த இடத்துல தாய சொல்லியிருக்கிறானோ அதே அளவுக்கு தந்தையையும் கண்ணியப்படுத்தித்தான் இருக்கிறான். எனவே தாய் தந்தை என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல இஸ்லாத்துடைய பார்வையில ரெண்டு பேருமே ஒரு பிள்ளைக்கு சரிசமமான அந்தஸ்துடையவங்க தான். தாயை விட தந்தை, தந்தையை விட தாய் என்பதாக வேற்றுமை காட்டில்ல. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினாங்க, ஒரு தந்தை என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்படுறா எங்களை பெத்தெடுக்கிறதுக்கு, ஒரு தாய் பெத்தெடுத்ததுக்கு பின்னால் எங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்தா கதாமில் உம்மஹாத், ஒரு தாயுடைய காலுக்கு கீழால சுவர்க்கம் இருக்குது என்ற இந்த எல்லா விஷயங்களையுமே நாங்க விளங்கக்கூடிய நேரத்துல நினைப்போம். அப்ப தாயோட தான் ஒரு புள்ள சரியான முறையில வாழணுமா என்றது. இல்ல இல்ல, அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெருமை, ஒரு தந்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் இத வேற உலகத்துல எந்த படைப்புகளுக்கும் கொடுத்தது இல்ல. உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நீங்க உங்களோட எந்த பேரை வச்சும் வாழேலும், நீங்க ஒரு லாயர் என்பதாக சொல்லலும், நீங்க ஒரு டாக்டர் என்பதாக சொல்லலும், நீங்க ஒரு பிசினஸ் மேன் என்பதாக சொல்லலும், நீங்க இந்த இந்த விஷயங்களுக்கு பொறுப்பானவர் என்பதாக பல பட்டங்களோட பட்டியலாக சொல்லிக் கொண்டு போவேலும், ஆனா கியாமத்துடைய நாளையில
قيامتுடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கூப்பிட கூடிய நேரத்துல உங்களோட பட்டங்களை பதவிகளை வெச்சு இல்ல கூப்பிடுவான் மாற்றமாக உங்களோட பெயரை சொல்லுவான் உங்களோட தந்தையுடைய பெயரோட தான் என்ன பேர் ஷராப் ஆ என்ன தந்தையுடைய பேர் இக்பால் என்பதாக இருந்தால் என்னை அல்லாஹ் கூப்பிட போறான் தியாமத்துடைய நாளையில ஒரு ஆலிம் ஷராப் வாங்க ஒரு முஃப்தி வாங்க ஒரு ஹாஃபிஸ் வாங்க ஒரு இவர் வாங்க அவர் வாங்கில் அன்பான பெரியோர்களே சவர்லே நீங்க எப்படியானவராக இருந்தாலும் உங்களைய கூப்பிட போறது உங்களோட தந்தையுடைய பேரோட தான் எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு தந்தையாக ஒருத்தர் மாறிட்டார் என்று சொன்னா அவர் எவ்வளவு கண்ணியப்படுத்தப்படுறார் என்று சொன்னா இந்த துன்யால மட்டுமில்ல அவருக்கு கண்ணியம் கியாமத்துடைய நாளையில அந்த புள்ள சுவர்க்கத்துக்கு போறதும் இந்த வாப்பட பேரை வச்சுதான் எனவே ஒரு வாப்பட பேரை வச்சுதான் படைச்சரப்போ அல்லாஹ் கூட அந்த அந்த புள்ளையை கண்ணியப்படுத்துறான் இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தையுடைய முக்கியத்துவத்தை உலகத்துல எடுத்து காட்டினாங்க உலகளாவிய அமைப்புல நாங்க பார்க்கலாம் ஒரு தந்தை தன்னுடைய ஒரு பெண் பிள்ளையை திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாரு என்று சொன்னா 18 வருஷத்துக்கு பின்னால அந்த பிள்ளை இன்னொரு இன்னொரு கணவனா ஒருத்தருடைய கைய பிடிக்குது பிடிச்சதுக்கு பின்னால இப்ப வீட்டுல மஷூரா நடக்கும் உங்களோட ஐடென்டி கார்டுல பாப்பட பேர் எடுத்துட்டு ஹஸ்பண்டாக என்ன பேரை போடுவோம் உங்களுக்கு பாஸ்போர்ட் செய்ய வேண்டி வருது வாப்பட பேர் எடுத்து ஹஸ்பண்ட பேரை போடுவோம் அன்பான பெரியோர்களே சகோதரே ஒரு மனைவியுடைய பேருக்கு பின்னால கணவண்ட பேர் வரணுமா அல்லது தந்தையுடைய பேர் வரணுமா என்ற சட்டத்தை நான் பேசல சரியா பிழையா என்றும் நான் சொல்லல சொல்ல போற விஷயம் பெரியோர்களே சகோதரே உங்களோட பாஸ்போர்ட்ல பேரை மாத்துங்க உங்களோட பர்த் சர்டிபிகேட்ல ஒண்ணுமின்றாலும் பேரை மாத்துங்க ஆனா கியாமத்துடைய நாளையில அல்ல உங்களே கூப்பிட போறது உங்களோட வாப்பட பேரை வச்சுதான் எனவே அதை யாராலையும் மாற்ற முடியாது அல்லாஹ் ஒரு தந்தைக்கு கொடுத்திருக்கிற கண்ணியம் முழு உலகமே சேர்ந்தாலும் அந்த கண்ணியத்தை அந்த தந்தை கிட்ட இது கலட்ட முடியாது எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் விலகணும் இந்த வாப்பா என்று சொல்றது இது துன்யால மட்டுமில்லை இந்த வாப்பா இந்த வாப்பா என்று சொல்றது கியாமத்துடைய நாளையிலேயும் அல்லாட பார்வையில இந்த ஒரு வாப்பவாகத்தான் இருக்க போறாரு இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தையுடைய கடமை என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல பிரிச்சு காட்டினாங்க ஒரு புள்ள ஹயாத்தோட வாழக்கூடிய காலத்துல அந்த தந்தைக்கு என்ன கடமைகளை செய்யணும் அந்த தந்தை ஒரு வாப்பா மௌத்தாகிட்டாரு அடக்கம் செஞ்சு மண்ணை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க ஆனாலும் அந்த புள்ள என்ற அடிப்படையில் அந்த வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டு தான் இருக்குது ஒரு மனிதர் வஃபாத் ஆகிட்டாரு கஃபன் செஞ்சிட்டோம் தஃபன் செஞ்சிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் அவருக்கும் எங்களுக்கும் இருந்த தொடர்பு முடிஞ்சி ஆனா ஒரு தந்தை என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல அவருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் தொடர்பு முடியாது இஸ்லாம் அந்த பிள்ளைகளுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்ன செய்யணும் என்றத எனவே உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஒரு பிள்ளையாக ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கணும் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலை ரொம்ப அழகான ஒரு பைட்ல ரொம்ப சுருக்கமாக சொல்லி காட்டுறாங்க அத்யுல் இலாஹ நீங்க உங்களோட அல்லாவுக்கு வழிபடுங்க ஏன் காரணம் அத்யுல் இலாஹ கமா உமிர் உங்களை படைச்ச அல்லாஹ் உங்களுக்கு எப்படி ஏவினானோ அந்த அல்லாவுக்கு நீங்க வழிபடுங்க வம்ல கல்பக பில் ஹஜ்ரி உங்களோட உள்ளத்தை தக்குவாவை கொண்டு நினைச்சுக்கோங்க முதலாவது நீங்க வழிபடுங்க உங்களோட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றது அவன் சொன்ன பிரகாரம் நான் வாழ்றது ரெண்டாவது சொன்னாங்க உங்களோட தந்தைக்கு நீங்க வழிபடுங்க ஃபைன்னஹு ரப்பாக முன்து அஹ்தி ஸிகர் அந்த தந்தை தான் உங்களுடைய சின்ன பருவத்திலிருந்து முதுமை அடையும் வரைக்கும் மட்டுமில்ல அவர் ஹயாத்தோட இருக்கிற காலம் இல்லாம உங்களைய வளர்த்து கொண்டு இருக்கிறாரு எனவே முதலாவது ஒரு மனிதன் ஒரு பிள்ளை வழிபட வேண்டிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுக்கு பின்னால வழிபட வேண்டிய ஒரு ஒரு உயிர் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னா இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க அது அவரை பெற்று எடுத்த வாப்பா என்பதாக இதனால தான் அலி அலி அல்லாஹ் அவங்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்டாரு அலி எங்களுக்கு நீங்க சொல்லுங்க உங்களோட மகன் ஹசன் அலி அல்லாஹ் உங்களையோட எப்படி நடந்து கொள்றாரு அலி அலி அல்லாஹ் அண்ணவங்க சொல்றாங்க அந்த ஹசனை பத்தி எனக்கிட்ட கேக்குறீங்க நான் என்ன சொல்ல அந்த ஹசனை பத்தி சில வார்த்தைகளால நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் அந்த ஹசன் எனக்கு எவ்வளவு அடிப்பணிய கூடிய மனிதன் என்றத சொன்னாங்க நான் பாதையில போனா லா யம்ஷி அமாமி அவர் எனக்கு முன்னால நடக்க மாட்டாரு ஏன் வாப்பா என்றதனால நான் நூட்டுல வந்து கட்டில தூங்கி கொண்டிருந்தா அவர் கூரைக்கு மேல ஏற மாட்டாரு ஏன் எனக்கு கீழால வாப்பா இருக்கிறார் என்றதனால நாங்க சில நேரத்துல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நேரத்துல அவர் ஒளிஞ்சு கொள்ளுவாரு எங்களையோட வந்து சாப்பிட மாட்டார் ஏன் வாப்பாவுக்கு விருப்பமான ஒன்றை நான் எடுத்துடுவேனோ என்ற பயத்துல
சபையிலிருந்து பேசக்கூடிய நேரத்துல எனக்கு முன்னால வந்து அவர் உட்கார மாட்டாரு. ஏன், ஏண்ட பேச்ச மீறி ஏண்ட சத்தத்தை விட கூட்டி அவட்ட சத்தம் வந்துடுமோ என்ற பயத்துல. அன்பான பெரியோர்களே, சகோதரே, சுவர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்கள் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல பிள்ளைகள் அந்த உம்மாவுக்கு அந்த வாப்பாவுக்கு கொடுத்த கண்ணியம் இஸ்லாம் சாட்சியாக இருக்குது. கவலையான விஷயம், பலஹீனங்கள் இங்க எல்லாண்ட வாழ்க்கையிலையும் இருக்குது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், இன்றைக்கு நான் கொஞ்சம் படிச்சு ஒரு டிகிரி ஒன்று எடுத்துட்டேன், இன்றைக்கு நான் சொந்தமா ஒரு கடை ஒன்று போட்டு ஒரு வியாபாரத்தை தனியாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன், முதலாவது இணையால துன்புறுத்தப்படுறவர் என்ன வாப்பவாதான் இருக்கும். காலத்துடைய சோதனை, வாலிப சமுதாயங்கள் அவங்க நினைக்கிறாங்க எங்கட படிப்பை வச்சு எதையும் சாதிக்கலும். இல்ல இல்ல, அன்பான பெரியோர்களே, சகோதரே, என்னுடைய வெற்றி, என்னுடைய விமோசனம், என்னுடைய சுவர்க்கம் தங்கி இருக்கிறது என் வாப்பட சந்தோஷத்துல தான். ஏன் வாப்ப என்ற விஷயத்துல உள்ளம் திருப்தி இல்லையா? நீங்க கோடான கோடி இல்ல, முழு உலகத்துடைய அதிபதியாக இருந்தாலும் சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்குமா என்றது சந்தேகமான விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல இவருடைய கூட்டாளிமார்கள் வீட்டுக்கு வாராங்க. இப்ப முதலாவது பயப்படுறது வாப்பா தான். வாப்பாக்கு என்ன பயம்? கூட்டாளிமார்கள்ட முள்ளுக்கு இவர் என்னைய சத்தம் போட்டு ஏசிடுவாரோ தெரியா? கூட்டாளிமார்கள் வந்துட்டு போக்காட்டிலும் ஏண்ட குறைகளை இவன் பேசிடுவானோ தெரியா? எனவே வாப்பாவுக்கு பயம், கூட்டாளிமார்கள் வீட்டுக்கு வந்தா உம்மா உம்மா குசினில ஒரு ஆயா டீ ஊத்துற டீ மேக்கர், வாப்பா ஒரு டீ பாய், குசினில இருந்து அந்த டீய கொண்டாந்து கொடுக்கறது அந்த வாப்பாவாகத்தான் இருக்கும். அன்பான பெரியோர்களே, சகோதரே, உம்மா வாப்பா என்று சொல்லி வரக்கூடிய நேரத்துல இஸ்லாம் அந்த வாப்பாவுக்கு கொடுத்திருக்க கூடிய கண்ணியம் உலகத்துல எங்கேயுமே பேசப்படல. இந்த காலத்துல மக்கள் பேசுறாங்க ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை என்பதாக பேசுறாங்க. ஆனா இஸ்லாம் சொல்லிருக்கக்கூடிய மனித உரிமைகள் இத போல உலகத்துல எங்கேயுமே எந்த மதங்களும் மார்க்கங்களும் எந்த சிவிலைசேஷனும் பேசினது இல்லை. எனவே அன்பான பெரியோர்களே, சகோதர, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஒரு தந்தையுடைய சந்தோஷத்துல அல்லா சுபஹானஹுவத்தால ஒரு பிள்ளையுடைய எதிர்காலத்துடைய விமோசனங்களை வச்சிருக்கிறான். பிள்ளைகள் பட்டங்கள், பதவிகள், பணங்கள், சம்பாத்தியங்கள் முன்னேறது பிரச்சனை ஒன்று இல்ல, முன்னேறத்தான் ஓனும். ஆனா மறந்துடக்கூடாத ஒன்று, எவ்வளவு தான் உலகத்துல நான் முன்னேறினாலும் ஏண்ட பின்னுக்கு நிக்கிறது ஏண்ட வாப்பா தான். அந்த வாப்பா ஏண்ட பின்னுக்கு தோற்றத்துல இல்லாட்டிலும் இஸ்லாம் அந்த வாப்பா எனக்கு நிப்பாட்டி இருக்குது, அந்த வாப்பாவை நான் மதிச்சு நடக்கணும். அன்பான பெரியோர்களே, சகோதரே, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஒரு தந்தையுடைய விஷயத்துல இஸ்லாம் எங்களுக்கு அழகான பாடங்களை சொல்லித்தாரத போல, அந்த வாப்ப மௌத்தாவிட்டாரு, அந்த வாப்பா நாங்க கொண்டு போயிட அடக்கிட்டு வந்துட்டோம், இஸ்லாம் முடியல, இஸ்லாம் இங்கேயும் வழிகாட்டி கொண்டு தான் இருக்குது. அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹ் அன்ஹு ஒரு தடவை பாதையில போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. போகக்கூடிய நேரத்துல அவங்களோட குதிரையில போகக்கூடிய சஃபர்ல ஒரு அரபிய ஒரு காட்டரபிய கண்டாங்க. உடனே குதிரையிலேருந்து இறங்கி அந்த காட்டரபி ஏத்தி எந்த இடத்துல போயிட்டு இறங்கணுமோ அந்த இடத்துல அந்த காட்டரபிய கொண்டு போயிட்டு இறக்கினாங்க. இறக்கிறதுக்கு பின்னால தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய தலப்பாவை கலட்டி அந்த காட்டரபிக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. இத பார்த்து கொண்டிருந்த அப்துல்லா இப்னு உமர் ரலி அல்லாஹு அன்ஹுவோட மகன் கேக்குறாரு, இப்னு உமர், நீங்க செஞ்சது மிச்சம் அதிகமா விளங்குது. ஏன், அவரோட காட்டரபி ஊட்டு வாசல்ல கொண்டு போயிட்டு விட்டதே பெரிய விஷயம், விட்டது மட்டும் இல்லாம தலையில இருக்கிற தலப்பாவை கலட்டி அவட்ட கையில கொடுக்குறீங்க. அந்த காலத்துல தலப்பாவை கலட்டி ஒருத்தட கையில கொடுக்கறது என்று சொல்றது, இந்த காலத்துல என் சாக்கில ஒரு பொறுமதியான பேனோண்டிக்கு என் கையில நல்ல ராடோ வச்சோண்டு கெட்டிருக்கிறேன், இத கலட்டி ஒருத்தட கையில கொடுத்தா எவ்வளவு கண்ணியமோ அத போல ஒரு கண்ணியம் தான் அந்த காலத்துல தலையில இருக்கிற தலப்பாவை கலட்டி கொடுக்கறது. இப்ப இருந்த பார்த்து கொண்டிருந்த இந்த அடிமை கேட்டாரு, ஊட்டு வாசல்லையும் கொண்டாந்து விட்டீங்க, தலையில இருக்கிற தலப்பவையும் கலட்டி கொடுக்குறீங்க, இதுக்குரிய காரணம் என்ன? சொன்னாங்க, இந்த மனிதர் இருக்கிறாரே, இந்த காட்டரபி, இவரு ஏத வாப்பா உமர் அலி அல்லாஹ் அன்ஹுவங்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்துல அவருடைய ஒரு நல்ல கூட்டாளியாக இருந்தாங்க. எனவே சொன்னாங்க, இன்ன அபர்ரல் பிர்ரி, உலகத்துல ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்லமல்கள்லயே ஆக சிறந்த அமல். நாங்க எல்லாம் சொல்லுவோம் உலகத்துல ஆக சிறந்த அமல் என்ன? ஒத்தர் கால் வீங்க தஹஜ்ஜுத் தொழுந்தாரு, பட்ட பகல்ல தாகமாக இருந்தாலும் அல்லாஹ்க்காக வேண்டி நோன்பு குடிச்சாரு, ஒரு நாளைக்கு 15-20 ஜுஸ்ஸோ தினாரு, இதெல்லாம் நல்லமல்கள் என்பதாக நாங்க சொல்லுவோம். ஆனா இப்னு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்ன அபர்ரல் பிர்ரி, ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்லமல்கள்லயாக சிறந்த அமல் சீலத்து,
ஒரு மனிதன் சேர்ந்து வாழ்வது அல் வலது அஹ்ல அபீஹி தன்னுடைய அஹ்லல் புத்தி ஒரு பாப்பாவுடைய முஹப்பத்துக்குரிய மனிதனை தன்னுடைய கூட்டாளியாக ஆக்கிக் கொள்றது. அன்பான பெரியோர்களே சகோதரே, ஒரு வாப்ப ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்தில் அவருடைய கண்ணியத்தை எப்படி இஸ்லாம் பாதுகாத்துச்சோ, அவருடைய மௌத்துக்கு பின்னாலேயும் அவருடைய கூட்டாளி மார்க்கல அவரை போல பார்க்கணும் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் உலகத்தில் இருக்கும் என்று சொன்னா அது இஸ்லாம் தான். இஸ்லாத்தை தவிர எந்த மதங்களும் இல்லை. அதனாலதான் ஒரு புள்ள ஒரு கபர்ல கொண்டு போயிட்டு வாப்பாவை அடக்கிட்டு வந்துருச்சா, மண்ணை போட்டு முடியறதோட வாப்பட சட்டர் க்ளோஸ், வாப்பட கதை முடிஞ்சு இல்ல. அந்த பிள்ளையுடைய கடமை அந்த வாப்பா உலகத்துல வாழக்கூடிய காலத்துல யாரோடெல்லாம் முஹப்பத்தா பழவினாரோ அந்த கூட்டாளி மார்களை தன்னுடைய வாப்பாவை போல ட்ரீட் பண்ணணும், கவனிக்கணும். வாப்ப உலகத்துல வாழக்கூடிய காலத்துல எந்த உறவுகளை பேணினாரோ அந்த உறவுகளை வாப்பாவுக்காக இந்த புள்ள உறவோட சேர்ந்து வாழணும். இந்த கடமைகளை இஸ்லாம் அந்த புள்ளைக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்குது. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, சில நேரங்கள்ல நாங்க பார்ப்போம் வாப்பா கபருக்கு போனதோட வாப்பட சொந்தங்களும் முடிஞ்சு போயிட்டுருச்சு, வாப்பா கபருக்கு போனதோட வாப்பட கூட்டாளிமார்களும் முடிஞ்சு போயிட்டுருச்சு, இல்ல வாப்பா கபர்ல இருப்பாரு ஆனா வாப்பட சொந்தங்கள் கூட்டாளிமார்கள் உலகத்துல ஹயாத்தோட தான் இருப்பாங்க. அந்த பந்தம், அந்த நட்பு, அந்த நேசம் அது நீடிக்கணும் கியாமத்து நாள் வரைக்கும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருந்து கொண்டிருக்குது. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல எங்கிட்ட எத்தனை பேர் வாப்பாவாக இருக்கிறோம் என்று சொல்றதில் எங்களுக்கு நோக்கம், எங்கிட்ட இருக்கிற எத்தனை பேர்ல எங்களுக்கு இன்னும் எங்கட வாப்பா ஹயாத்தோடு இருக்கிறாங்க, அந்த வாப்பட கடமைகளை நான் நிறைவேற்றக்கூடிய ஒரு பிள்ளையாக உலகத்துல வாழ்றேனா என்றது தான் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்குது. எனவே தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரிவர் ரப்பி ஃபி ரிவல் வாலிதி வஸஹ்து ரப்பி ஃபி ஸஹ்தில் வாலிதி. அல்லாஹ்வுடைய பொருத்தம் ரிதா, ரிதா என்று சொல்லப்படக்கூடிய பொருத்தம் இருக்குதே. நாங்க அன்பான பெரியவர்களை சொல்ல, நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் முஸ்லீம்கள் எங்கட நோக்கம் சுவர்க்கத்தை அடைகிறது, முஸ்லீம்கள் எங்கட நோக்கம் கியாமத்துடைய நாளையில சிராத்துல் முஸ்தகீமா தாண்டுறது, முஸ்லீம்கள் எங்கட நோக்கம் கியாமத்துடைய நாளையில ஹவுதுல் கௌசருடைய தண்ணியை குடிக்கிறது, இல்ல அந்த சுவர்க்கத்தை தாண்டியும் ஒரு இன்பம் இருக்கும் என்று சொன்னா, ஹதீஸ்ல புகாரியுடைய ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்க வாசிகளை சுவர்க்கத்துக்கு அனுப்பினதுக்கு பின்னால, சுவர்க்க வாசிகளை சுவர்க்கத்துக்கு அனுப்பினதுக்கு பின்னால சில வருடங்கள் கழிஞ்சதுக்கு பின்னால் அந்த சுவர்க்க வாசிகளை கூப்பிடுவான், கூப்பிட்டு கேட்பான், சுவர்க்க வாசிகளே கைப வஜத்தும், சுவர்க்கம் எப்படி இருக்குது? அந்த சுவர்க்க வாசிகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இந்த சுவர்க்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீ கேக்குறாய், ஆனா சுவர்க்கத்துல இதை விட தாண்டி எந்த இன்பங்களும் இருக்க முடியாது, அத்தனை இன்பங்களையும் நாங்க அனுபவிச்சுட்டோம். அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லுவான், அடியார்களே சுவர்க்கத்துடைய இந்த இன்பங்களை வச்சு நீங்க போதுமாக்கி கொண்டீங்க, ஆனா இதை விடவும் ஒரு இன்பத்தை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன் தரவா என்று கேட்டதோட சுவர்க்க வாசிகள் சொல்லுவாங்க, யாருல இந்த சுவர்க்கத்தையும் விட இன்பமான ஒரு விஷயம் இருக்குமா? அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என் மீது சத்தியமாக, என் மீது ஆணையாக, இன்னி லா அஸ்ஹது அலைக்கும் அபதா, நான் உங்களையோட கோபப்படவே மாட்டேன், லா உஹில்லு ரிதா அலைக்கும், உங்களின் மீது என்னுடைய ரிதா என்று சொல்லப்படக்கூடிய பொருத்தத்தை உங்களுக்கு ஹலால் ஆக்கிட்டேன். எனவே சுவர்க்க வாசிகளுக்கும் அந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயம் தான், எந்த நேரத்துல எந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் எங்களையோட கோபிச்சிடுவானோ தெரியா என்று சொல்றது. இந்த ரிவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்க வாசிகளுக்கும் வச்சிருக்கக்கூடிய கடைசி இன்பம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுவர்க்க வாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரிவா துன்யாலேயே உங்களுக்கு கிடைக்கணுமா? என்ன செய்யுங்க, என்ன செய்யணும் அல்லாஹ் ரிவா கிடைக்கணுமா? ஒன்றும் செய்ய வேணாம், உங்களோட வீட்டுல உங்களோட வாப்பா இருக்கிறாங்களா, உங்களோட வீட்டுல உங்களோட தந்தை வயோதிபத்தை அடைஞ்சிருக்கிறாங்களா, நோயாளியாக இருக்கிறாங்களா, பொருளாதாரத்துல புழுந்து இருக்கிறாங்களா, இல்ல ஒன்றுமே இல்ல நல்லா தான் இருக்கிறாங்களா, பிரச்சனை இல்ல, அந்த வாப்பட பொருத்தத்தை அடைங்க, சுவர்க்க வாசி அடையக்கூடிய ரிவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு முன்னால உங்களுக்கு இந்த துன்யால தாரான். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, ஒரு தந்தையுடைய ரிவா அக்பர் அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், அல்லாஹ் ஒரு மூமினான மனிதனுக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய கிஃப்ட் சுவர்க்கம் இல்ல, அந்த சுவர்க்கத்துக்கும் மேலால இருக்கக்கூடிய அவனுடைய பொருத்தம், அந்த பொருத்தத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஒரு தந்தையுடைய பொருத்தத்துல. எனவே தந்தையுடைய உள்ளம் சந்தோஷப்பட்டிருச்சு அந்த விஷயத்துல, ஒவ்வொரு பிள்ளைகளும் தைரியமாக இருங்க, மௌத்துக்கு முன்னால எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவியாக இருக்கிறான்.
அல்லாஹ் வீட்டில் இருக்கக்கூடிய தந்தையுடைய பொருத்தம் எனக்கு இல்லையா, தந்தனையோடு கோவிச்சிட்டாரா, அல்லாஹ் பாதுகாக்கணும், உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக இருந்தாலும் எந்த நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தண்டனை வரும் என்று சொல்லி தெரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, அல்லாஹ் சில பாவங்களுக்குரிய தண்டனைகளை கியாமத்து நாளில் கொடுப்பான். ஒருத்தர் பொய் பேசுறாரு, ஒருத்தர் களவெடுக்கிறாரு, ஒருத்தர் வட்டில இருக்கிறாரு, எத்தனையோ பாவங்கள் உலகத்தில் இருக்குது. இந்த எல்லா பாவங்களுக்கும் தண்டனைகள் அல்லாஹ் கியாமத்து நாளில் வச்சிருக்கிறார். ஆனா உம்மா வாப்பாவுடைய உள்ளத்தை நோகடிக்க கூடிய பிள்ளையுடைய தண்டனைய பயந்து கொள்ளட்டும், அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் இல்ல துன்யால வச்சிருக்கிறான் என்பதாக. எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரே, நாங்க வாழக்கூடிய உலகம் இருக்குது, இது ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு உலகம். உலகம் எந்த அளவுக்கு வேகமாக பேட்டி கொண்டிருக்கிறதோ நாங்களும் அந்த உலகத்த பின்னுக்கால ரொம்ப வேகமாக பேட்டி கொண்டிருக்கிறோம். நாங்க சொல்றோம், ஏண்ட சல்லி, ஏண்ட பட்டம், ஏண்ட பதவி, நானே இந்த வாப்பாவை பாக்குறேன், நானே இந்த உமக்கு மறந்தெடுத்து கொடுக்கிறேன், நான் கட்டின உள்ள தான் வாப்ப இருக்கிறாரு என்பதாக பெருமை அடிக்கிறோம். இந்த பெருமையில அந்த உம்மை வாப்பட உள்ளம் நோகுதா இல்லையா? அல்லாஹ் பொறுப்பு. சஹாபாக்களுடைய காலத்துல கூட சில சம்பவங்கள் இப்படி நடந்திருக்குது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் சம்பாதிக்கிற எல்லா சம்பாத்தியம் சல்லியை மேல வாப்ப அநியாயமாக்கி போட்டு கொண்டிருக்கிறாரு, என்னத கொண்டாந்து வச்சாலும் வாப்படவே அதை பிடிச்சி செலவழிக்கிறது, கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், வாப்பக்கு சல்லியை வீணாக்க வானாம் என்று சொல்லி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க போஸ்ட் அனுப்புறாங்க, அந்த மனிதரை கூப்பிடுங்க, புள்ளிட சல்லியை வீணாக்கிறாரு என்று சொல்லி ஒரு கேஸ் வந்திருக்குது. இப்ப இந்த மனிதர் வாராரு, அப்துல்லா இப்னு சல்த், அபி சல்த், ஒரு கவிஞராக இருந்தாரு. வரக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு, உள்ளம் நொந்த நிலைமையில வராரு. நான் வளர்த்த புள்ள இன்றைக்கு என்னைய போயிட்டு நபிகிட்ட மாட்டி கொடுத்துருச்சுன்ற கவலை. வரக்கூடிய நேரத்தில் ஒரு பைத்துண்டு படிச்சு கொண்டு வராரு, கதவுத்துக்க மௌலூதன் வமுந்துக்க யாஃபிஹா லஅல்லி துஅல்லு பிமா அஜ்னி அலைக வதுன்ஹலு இலா வாஃபத்க லைலதுன் பிஸ்ஸக்மி லம் அபதி. அன்பான பெரியோர்களே, சொல்ல நீண்ட அரபு கவிதை. இந்த அரபு கவிதையில வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அர்த்தம் அரபுல சொன்னா தான் விளங்கும். எனக்கு தெரியல எப்படி தமிழ்ல அதை எக்ஸ்பிரஸ் பண்றது என்பதா. ஆனா சுருக்கமாக சொல்றேன், அவருடைய உள்ளத்துல இருந்த கவலை அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் இந்த புள்ளைய பெற்றெடுத்த நேரத்துல இந்த புள்ளைக்கு வாலிபத்தை அடைய காட்டிலும் என்னெல்லாம் கொடுக்கலும் அது எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். அவனுக்கு இருக்கக்கூடிய சின்ன ஞாபகத்தையும் கொடுத்தேன், பெரிய ஞாபகத்தையும் கொடுத்தேன், அவனுக்கு இப்ப தேவையானதையும் கொடுத்தேன், பொறவு தேவையானதையும் கொடுத்தேன். நாங்கெல்லாம் சின்ன புள்ளையில இருக்கிற காலத்துல எங்கட வாப்பைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி போக மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்து கொண்டிருப்பாங்க இந்த புள்ள எப்படி என்ன செய்து. புள்ள அழுதா டீச்சர் கிட்ட சொல்லுவாங்க, புள்ளைய கொஞ்சம் எனக்கிட்ட அனுப்புங்க, அந்த புள்ளை ஸ்கூல் முடிய கூடிய காலத்துல அந்த புள்ளைக்குரிய எதிர்காலம் எப்படி வரணும்ன்றத கவலைப்பட்ட வாப்பா இன்றைக்கு இந்த புள்ள போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணது வாப்பாவை பத்தி. அவர் சொல்றாரு, உனக்கு இரவேல ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, பகலையில ஒரு தலவர்த்தம் வந்துருச்சுடா, நான் ஆபீஸ்ல போயிட்டு வேலை செஞ்சாலும் உடனே வீட்டுக்கு கால் பண்ணி உமா கிட்ட கேப்பேன், புள்ளட நிலைமை எப்படி இருக்குது, மருந்து குடிச்சாரா, சாப்பிட்டாரா, இன்னைக்கு அந்திக்கு ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஒன்று போட்டு போவா. இந்த கவலையில தான் பாப்பா கடையிலயும் இருந்தாரு, ஆபீஸ்லயும் இருந்தாரு. இப்ப இவர் சொல்றாரு, பலம்மா பலகத்த சின்னல் சின்ன சின்னல் காயத்தல்ல தீ, எந்த வாலிபத்தை நீ அடையணும் என்றத நான் எதிர்பார்த்தேனோ அந்த வாலிபத்தையும் நீ அடைஞ்சி வந்துட்டாய். ஆனா நீ என்னைய ஒரு வாப்பவாக பார்க்கிற இடத்துல என்னைய ஒரு கேவலமான ஒரு பெயர் வச்ச ஒரு மனிதனாக பார்த்து கொண்டிருக்கிறாய். உனக்கு என்ன வாப்பவா தான் பா கேலாட்டியும் பிரச்சனை இல்ல, ஒரு அண்டை வீட்டானுக்கு நீ சலாம் சொல்லி எப்படி பேசுறாயோ அத போலையாவது என்னையோட நீ பேசு என்ற அந்த கவலையை அவர் சொல்லி கொண்டு வாராரு உள்ளத்துல. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அப்படியே வந்துட்டாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க பூமிக்கு, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவரோட நீங்க பேச வேணாம், அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உள்ளத்துல இருக்கிற கவலையை பைத்துல படிக்க சொல்லுங்க. இந்த பைத்தை படிக்கிறாரு, கதவுத்துக்க மௌலூதன் வமுந்துக்க யாஃபியா, இந்த பைத்தை படிச்சு முடியக்கூடிய நேரத்துல வாப்பவும் அழுகுறாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அழுகுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அழுகுறாங்க. விசாரிக்கல்ல, எவ்வளவு எடுத்தீங்க, எவ்வளவு செலவழிச்சீங்க, என்னத்துக்கு செலவழிச்சீங்க, ஏன் கேட்டா எடுத்தீங்க, இல்ல இல்ல அன்பான பெரியோர்களே, சொல்ல சொன்னாங்க, அந்த வமாலுக்க வீக்க, நீங்க உங்களோட வாப்பாக்கு சொத்தை இல்ல, நீங்களும் உங்களோட வாப்படத்தான், நீங்க சம்பாதிக்கிற சல்லியும் உங்களோட வாப்படத்தான், உங்களோட வாப்ப எதை விரும்புறாரோ அதை உங்களுக்கு செய்ய, உங்களோட வாப்ப எதை விரும்புறாரோ அதை அவருக்கு செய்யலும் என்பதாக அதுதான் பத்துவாவாக கொடுத்து அனுப்பினாங்க.
எனவே அன்பான பெரியோர்களே சொல்லி சமகால வாழ்க்கையில நாங்க எத்தனையோ வாதாட்டங்களை முன்வைக்கிறோம். ஏண்ட பாப்பா இப்படி செஞ்ச சுட்டித்தான் நான் அப்படி நடந்தேன், ஏண்ட பாப்பா இப்படி செஞ்ச சுட்டித்தான் நான் இப்படி நடந்தேன். இல்ல இல்ல அன்பான பெரியோர்களே சகோதரி, உங்களோட பாப்பா என்னத்தை செஞ்சாலும் பாப்பா என்ற டைட்டில், தந்தை என்ற அந்த டைட்டில் அவருக்கு இருக்குதா, அது ஒன்று போதும். நீங்க அவரை கண்ணியப்படுத்துறது உங்களுக்கு வாஜிப்பாகிடும். உங்களோட வாப்பா அறிவில்லாத மடையனாக இருந்தாலும் சரி, உங்களோட வாப்பா பணம் இல்லாத எளியவனாக இருந்தாலும் சரி, படுத்த படுக்கையில பெரலைஸாக இருந்தாலும் சரி, வாப்பா என்ற ஒரு வார்த்தை போதும் நீங்க அவர் உங்களுக்கு கண்ணியப்படுத்துறது வாஜிபாகிடுச்சு. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க, துன்யால வாழக்கூடிய காலத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் அஞ்சு நேரம் தொழுவுறது மட்டுமில்ல, பருது தன்னுடைய வாப்பாவுடைய கண்ணியத்தை விலங்கி கடமைகளை விலங்கி வாப்பாவை வாப்பாவாக மதிக்கிறதையும் கடமையாக்கியிருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு பெரியார் சொல்றாரு, அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி அல்லாஹனோட மகன், அவர் சொல்றாரு, என் பாப்பா மௌத்தா போனதுக்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு வருஷம், வாப்பாட்டுக்கு பின்னால ஒரு வருஷம் நான் கேட்டதுவா வேற ஒன்றுமே இல்ல, என் வாப்பாவுடைய இஸ்திக்ஃபார் மட்டும்தான். யா அல்லாஹ் என் வாப்பட பாவத்தை மன்னி, யா அல்லாஹ் என் வாப்பட பாவத்தை மன்னி. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என்னுடைய முழு துஆவும் என் வாப்பட இஸ்திக்ஃபார் தான். எனவே நாங்க வாழக்கூடிய உலகத்துல பல சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு கார்க்கும் சாரியையும் இந்த புள்ள இந்த வாப்பக்கு இப்படி அநியாயம் செஞ்சாரு, இந்த புள்ள இந்த வாப்பக்கு அப்படி அநியாயம் செஞ்சாரு என்று சொல்லி நான் சம்பவங்கள் சொல்லித்தான் நீங்க தெரியணும் என்றது இல்ல. நான் ஒரு சம்பவம் சொன்னா கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எனக்கு பத்து சம்பவங்கள் சொல்ற அளவுக்கு மோசமான அவலமான கவலையான நிலைமைகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. முஸ்லீம்கள் நாங்க உலகத்துல பட்டம் பதவிக்காக வேண்டி வந்தவங்க இல்ல, பணம் பேர் புகழை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி வந்தவங்க இல்ல, நாங்க அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வந்தவங்க. முதலாவது கடமை அந்த அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை நிறைவேற்றது. இரண்டாவது எங்கட உறவுகளுடைய அந்த உறவுகள்ல முக்கியமானது என்று தந்தையுடைய கடமை, அந்த தந்தையை தந்தையாக விளங்கி வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மௌத்தா கூடிய பாக்கியத்தல்லா நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து பிழை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துல நிறைவேற்றிடுவாயாக. யா அல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே எங்கட தாய் தந்தையுடைய துவாவை பெற்ற சாலிஹான பிள்ளைகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. அந்த தாய் தந்தையுடைய வஃபாத்துக்கு பின்னாலேயும் அந்த தாய் தந்தையுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய உண்மையான பிள்ளைகளாக எங்களை வாழ வச்சிடுவாயாக. யா அல்லாஹ் இந்த தந்தையை பத்தி இவ்வளவு நேரமாக பேசினோமோ அந்த தந்தையுடைய கடமைகளை உணர்வு பூர்வமாக விளங்கி வாழக்கூடிய உண்மையான பிள்ளைகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. ஆமீன்.